ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் டானிக். இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான பிரச்சனைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு, ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸ்கேல்பில் இச்சினஸ், அப்புறம் வேறு ஏதாவது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் டானிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தோட தோல். இது காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மாதுளம் தோல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மாதுளம் பழம் தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பெல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வந்து எந்த பிளாக்கும் இல்லாமல் க்ளீன் ஆகிடுச்சுன்னா ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாமும் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதுளம் தோல் யூஸ் ஆகும். மாதுளம் தோலை வந்து ஹேர் ஆயிலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஹேர் மாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி ஹேர் டானிக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபுல் மாதுளம் பழத்தோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வெந்தயம். வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது, நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளமுக்கும் வெந்தயம் வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்கேல்புக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கிறதால. முடிக்கு முக்கியமே ப்ரோட்டீன் தான். ஸோ வெந்தயத்தை வந்து தொடர்ந்து உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு. கிராம்பில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முக்கியமாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டாக்கும். முடி அதிக அளவில் கொட்டி சிலருக்கு ரொம்ப தின்னாக இருக்கும் ஹேரு, அந்த ஹேர் தின்னிங் ப்ராப்ளமை இது வந்து சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிராம்பு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஹேர் ப்ராப்ளமும் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து கிராம்பு வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்கில் கூட ஒரு ரெண்டு மூணு கிராம்பு இடித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் ஆயிலில் கூட கொஞ்சம் கிராம்பு இடித்து போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த கிராம்புவும் எப்படி ஹேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட், நமக்கு தேவையான பொருள் சினமன், அதாவது பட்டை. பட்டையோட மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் படிஞ்சிருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட ஸ்கேல்பில் எதால் படியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம், ஹேர் ஆயில்ஸ் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லை கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது ஸ்கேல்பில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும். நம்ம ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ்லேயும் அது பிளாக் ஆகியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த பட்டையில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேல்பில் இருக்க இந்த பில்டப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிட்டாலே ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நல்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஹேர் க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட்டையை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அளவு கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ச் அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சிலருக்கு எரியிற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அளவாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நமக்கு தேவையான பொருள் லெமன். லெமனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதோட அந்த சிட்ரிக் ஆசிட் அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட்டன் பண்ணும். அந்த ஹேர் ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால தான் ஹேர் ஃபால் அதிக அளவில் ஆகுது. அதை டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து, நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து லெமனில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லெமனை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம காய வச்சு வச்சுருக்க மாதுளம் தோல் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான தோலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். அப்போ வந்து அது கொதிக்கிறப்ப அந்த சாறு இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது லைட்டாக ஹீட்டாக கலர் நல்லா மாறி வரும். மாதுளம் தோல் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டு இப்போ நம்ம கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 கிராம்பு வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். மேக்ஸிமம் ஒரு 20-25 நிமிஷம் இது வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்டிருக்க அந்த காய வச்ச தோல் கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தோல் ஆட் பண்ணாலும் கலர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். ஸோ காய வச்சது யூஸ் பண்ணால் தான் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை ஆற வச்சு நீங்கள் தலையை அலசுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அது நல்லா சரி பண்ணும். இப்போ வந்து அந்த தோல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிருக்கான்னு ஸ்பூன் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பட்டை கிராம்போட சாரம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி அந்த வாசனை வந்து நமக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு 10 minutes இது கொதிச்சுதுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியோட கலர் நல்லா டார்க் ஆகி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் அவசரப்பட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா போதுமான சத்து நமக்கு கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் 20-25 minutes வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 10 minutes ஆகிடுச்சு, அந்த தோல் இன்னுமே சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 spoon அளவுக்கு வெந்தயம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் இந்த ஹீட்டே இதுக்கு போதும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக நான் வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா ஆறட்டும். ஒரு 2-3 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஊறட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நைட் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 4 hours அப்புறமா இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஊறி சத்து அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 times நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை மேலாப்பில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொதிக்கிறப்ப நிறைய குட்டி குட்டி பீஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா அடியில் தங்கியிருக்கு. மேலே இருக்க தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா போதுமான அளவுக்கு அது கொதிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முக்கியமாக ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதுளம்பழத்தோட அந்த கசப்புத்தன்மையும் எலுமிச்சம்பழத்தில் இருக்க அந்த தன்மையும் நல்லா ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து ஊற்றி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஒரு காட்டன் பால் வச்சு கூட எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், பட் ஸ்ப்ரே பாட்டில் வந்து மேக்ஸிமம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நமக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் வந்து தேடி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டானிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட் விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes 1 hour முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்கேல்பை வந்து நல்லா ஜென்டிலாக ஒரு 2 minutes மசாஜ் பண்ணி ஷவர் கேப் அப்படி இல்லைனா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30 minutes ஒரு 1 hour வரைக்கும் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமா மைல்டு ஷாம்புவா யூஸ் பண்ணுங்க, ஷாம்புவா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த ஹேர் டானிக்கை நீங்க 25 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்றதா இருந்தா கண்டிப்பா எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஒன்று ஒரு 2-3 drops அளவுக்கு ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். வீக்லி 2 times இந்த ஹேர் டானிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணதில் மீதி பாதி கொஞ்சம் இருக்குது. இதை வந்து ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலான வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதில் நீங்கள் இந்த வாட்டரை யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.